हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम वेलकम टू माय चैनल इन्नैक्कु वंदु एंगल वीट्टु हेड्रूम्क्कु वंदु ओरु गेट वंदु फिक्स पण्णि कोडुत्तिरुक्कांग आना अंत गेट्टुक्कु वंदु पाथींगन्ना हालोवा इरुक्कु इदनाल एन्ना नडक्कुदुन्ना मळै पेयरप्प चारल वंदु उल्लुक्कुल्ल विळुदु எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் வந்து நாங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பில்டர் வந்து அது எதுவும் போட்டு தரல. கேட்டுமே இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வந்து எழுத முடியாது இல்லையா, அவங்க வந்து நிறைய இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து சீட் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு நான் பார்த்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோவாக இருக்க அந்த போர்ஷனை வந்து ஏதாவது நம்ம இந்த மாதிரி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபைபர் இது வந்து ஃபைபர் இந்த ஷீட் வந்து எனக்கு கிடைச்சது. இந்த ஃபைபர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில் வந்து கிடைக்குது. இது வந்து ஃப்ளோரல் ஃபைபர் ஷீட்டு. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம டோர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டர் வந்து கேட் கூட வைக்காம தான் இருந்தார். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண வச்சேன். ஆனால் அதுக்கு பெயிண்ட் கூட அடிக்காம தான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பெயிண்டெல்லாம் ஒன்றும் அடிச்சிக்க தேவையில்லை. நம்மளுக்கு இப்போ மழை சீசன்ன்றதுனால மழை சரல் வந்து உள்ளே விழ ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே பிவிசி டோர் உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் வந்து பட்டு அதில் ஒழுவி ஒழுவி நம்ம படிக்கட்டு வழியாக நம்மளுக்கு கீழே வந்து சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து நான் தேடி பார்த்தேன். அந்த பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு தான் எனக்கு இந்த ஃபைபர் ஷீட் வந்து கிடச்சிது. அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டோர் சைஸ் வந்து 3x7 வந்து டோர் சைஸு. அது வந்து நான் காமிச்சிருந்தேன் ஃபோட்டோவை பார்த்ததுனால அவர் வந்து எனக்கு கீழே வந்து 3 ஃபீட்டுக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு மேலே 4 ஃபீட்டுக்கு மட்டும் போதும், அதனால 3x4 ஃபீட்டுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஃபீட் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ 3x4.5 ஃபீட்டுக்கு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளே கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், யாரும் கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது, உங்களுக்கு வெயில் பட்டால் கூட ஒன்றும் ஆகாதான். ஒரு 3 இயர்ஸ் வந்து கேரண்டி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெரேஸ்க்கும் போட்டுக்கலாம், நம்ம வீட்டுக்கு மெயின் கேட் இருக்கும் இல்லையா அந்த மெயின் கேட்டுக்கும் போட்டுக்கலாம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேஃபாக இருக்கும், நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து இருக்குது. இப்போதைக்கு நான் அந்த வாங்கின அந்த ஹார்ட்வேர் கடையில் இந்த டிசைன் மட்டும்தான் இருந்தது. அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு 2 பேர் இருந்தால் போதும், ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கிட்டா இன்னொருத்தர் வந்து இந்த குத்தூசி இருக்கும் இல்லையா அந்த குத்தூசி யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போனீங்கன்னா நம்ம பேகெல்லாம் போட்டு நம்ம லாக் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் அந்த லாக்கு அந்த மாதிரி வந்து நல்லா ஹெவியாக வந்து நான் வாங்கியிருந்தேன். அது ஒரு பேக்கெட் வந்து 100 பீசஸ் இருக்குது, அது 120 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டும் சேர்த்து எனக்கு 440 ரூபா எனக்கு வந்து செலவாயிருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து இது கிடச்சிருச்சு. அது வந்து நான் யூஸ் பண்ணி நான் குத்தூசி யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அந்த பிளாஸ்டிக் அந்த லாக் போட்டு நான் லாக் வந்து நான் டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் வந்து எல்லா பக்கமும் நீங்கள் டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து அவராது. இது வந்து நட்டு போல்டெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது, சிம்பிளாக இந்த மாதிரி போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்வேர்ஸில் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், சூப்பராக வந்து அமைஞ்சது. அந்தந்த பிளாஸ்டிக் லாக் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணி விட்டுடுங்க, உங்களுக்கு அப்போ வந்து கிரிப்பாக வந்து நல்லா நிற்கும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஃபைபர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் வந்து நிறைய இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளெயின் கலர்ஸ்லேயும் இருக்குது, க்ரீன் கலர், ரெட் கலர், ஒரு மாதிரி எல்லோ ஷேடு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை விட ஒரு லோ குவாலிட்டியும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பயன்படாதுன்னு சொன்னாங்க. மழை தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும்னு சொன்னாங்க. அதனால் அதை வந்து நான் வாங்கிக்கல. அது வந்து ஸ்கொயர் ஃபிட் வந்து 12 ரூபா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபிட் 25 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக வேணும்னாலும் ப்ளைனாக போட்டுக்கலாம், பட் எனக்கு வந்து இந்த ஃப்ளோரல் டிசைன் பிடிச்சதுனால நான் இது வாங்கியிருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமும் உங்களுக்கு வந்து உள்ளே வரதான் செய்யுது, உங்களுக்கு வெளிச்சம் வந்து இருட்டெல்லாம் ஆகாது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து செட்டாக இருக்குது. அவுட்டர் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இனிமேல் வந்து தண்ணி சாரல் பட்டாலும் உள்ளே வராது கண்டிப்பாக. இன்சைட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நான் இருட்டாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் வெளிச்சமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீங்களும் வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி பாருங்கள்.